ஃபோக்ஸ்வேகன் டாய்கனோட ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் பேடு, அதாவது கம்பெனியில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கார் ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் சிஸ்டம், அப்படி தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடில் வந்து மொபைலை சார்ஜ் போட்டு மொபைலை வந்து சிஸ்டத்தோட, அதாவது கார் சிஸ்டத்தோட ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் கனெக்ட் பண்ணிட்டு மேப்போ இல்லை பாட்டோ கேட்டிங்கன்னாக்க அது கேட்டுக்கிட்டு எவ்வளோ நேரம் சார்ஜில் இருந்தாலும் அதில் வந்து ஒரு விழுக்காடு கூட சார்ஜ் ஏறாது, அப்படியே இருக்கும், குறையாது, அதே மாதிரி கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சார்ஜரை வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டில் கனெக்ட் பண்ணாமல் பாட்டோ இல்லை மேப்பை கேட்காம நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாக்க 5 நிமிஷத்துக்கு ஒரு விழுக்காடுலேருந்து 2 விழுக்காடு சார்ஜ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் சார்ஜ் போட்டாலே வந்து மொபைலை தொட முடியாத அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம பார்க்க அதை எடுத்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் வெடிச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு அது சூடாகும். ஏன் அப்படின்னாக்க பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வச்சுருப்போம்ல மொபைலுக்கு, அதில் பார்த்திங்கன்னா ஃபேனோ இல்லை ஏதோ ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கும், அதனால் வந்து அந்த சூடு வந்து குறைஞ்சிக்கும், அவ்வளோவா சூடாகாது. ஆனால் இதில் அப்படி எதுவும் கிடையாது, அது பெரிய முட்டாள்தனம். ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடில் வந்து கூலிங் சிஸ்டம் இல்லைங்கிறது வந்து அது வந்து என்ன சொல்கிறது தெரியல. அதனால் வந்து நான் வந்து சார்ஜ் போகிறதே நிறுத்திட்டேன், அதை பயன்படுத்துகிறதே கிடையாது. அடுத்த தடவை வந்து ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது அதோடய தொடர்பை துண்டிக்க சொல்லணும்.